இயேசுக்கள் மிக்கவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பையின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகம் அண்ணா, பயப்படாதே, நான் கூட இருக்கிறேன். இது ஒரு மனிதன் சொல்லலை, தேவனாகிய கர்த்தர் சொல்கிறான். மனிதன் சொல்லுவான், நான் உன் கூட இருக்கிறேன், உன் கூடையே இருப்பேன்னு சொல்லி. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா உங்களை விட்டு ஓடி போய் விடுவான். சொந்தக்காரங்க சொல்லுவாங்க, நான் கூட இருக்கிறேன்னு சொல்லி. ஆனால் ஏதாட்டு ஒரு வேதனை, ஒரு சிக்கலில் நீங்கள் மாட்டிக்கிட்டிங்கன்னா அந்த நேரத்தில் உங்கள் கூட இருக்கவே மாட்டாங்க. ஆனால் தேவன் அப்படி அல்ல. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, உங்கள் கூட இருக்கிற தேவன். ஒரு முறை பவுல் ஒரு சில காரியங்களை நினைத்து கலங்கி பிரசங்கம் பண்ணவா பேசவா வேண்டாமா என்று சொல்லி இருக்கும் பொழுது அந்த ராத்திரிகளை கத்த தரிசனமாகி அப்போஸ்தலர் 18:9-10 வசனத்தை வாசிக்கும் பொழுது, பயப்படாதே, தைரியமாய் உன் வாயை திறந்து பேசு, நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை ஒருவனும் கைப்படுவதே இல்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக பேர் உண்டு. அப்போ பவுலுடைய வாழ்க்கையிலும் ஒரு பயம் ஒரு கலக்கம் இருந்த பொழுது கத்த தரிசனமாகி பயப்படாதே, தைரியமாக பேசு, நான் உன் கூட இருக்கிறேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு தைரியம் சொல்கிறதுக்கு தான் ஆட்கள் இல்லை. நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, நம்மளை வேதனைப்படுத்துறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, உன்னால் முடியாதுன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும், ஒரு காரியத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நெகட்டிவாக பேசுகிற யாரும் உங்கள் கூட இருக்கக்கூடாது. முடியாது, இது ரிஸ்க்கு, இதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படின்னு பேசுகிற நபர்கள் உங்கள் கூட இருக்கக்கூடாது. முடியும், சாதிச்சிடலாம், செய்திடலாம், பாசிட்டிவாக பேசுகிற நபர்கள் யாரோடலாம் இருக்கிறாங்களோ அவங்களால சாதிக்க முடியும். உங்கள் கூட இருக்கிற தேவன் யார் தெரியுமா? உங்களை பலப்படுத்துகிற தேவன், உங்களை உற்சாகப்படுத்துகிற தேவன். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து உற்சாகப்படுத்துகிறாரு, திடன் கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன், உன்னால் உலகத்தை ஜெயிக்க முடியும், பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், உன்னால் எல்லாம் செய்ய முடியும், நீ மௌனமாயிராத, நீ பேசு. எப்பெல்லாம் இக்கட்டு வருமோ, எப்பெல்லாம் பத்திரமோ வருமோ, எப்பொழுதெல்லாம் தோல்வி வருமோ, எப்பொழுதெல்லாம் பிரச்சனை வருமோ, அப்பொழுது அங்கே இயேசு வருவா. பாருங்கள், யாக்கோப்பு அவன் அண்ணன்ட்ட சண்டை போட்டுட்டு முதல் முதலாவதாக ஒன்னாந்திரத்தில் காட்டுப்பாதையில் வாரான். இதுவரைக்கும் அம்மா கூடயே இருந்துவேன், வீட்டிலேயே இருந்துவேன், இப்போ தான் முதல் முதலாவதாக எல்லாத்தையும் விட்டுட்டு வாரான். ஒரு பக்கம் பயம், எங்கே போக போகணும்னு தெரியாது, என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியாது. ஆதியாகமத்தின் புத்தகம் 28:15 வசனத்தில் கர்த்தர் தரிசனமாகி யாக்கோப்பை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன் கூட இருந்து உன்னை நடத்துவேன். அந்த பலன் தான் யாக்கோப்பை பலனடைய செய்தது, கர்த்தர் என் கூட இருக்கிறான். ஸோ ஆகையால் தான் யாக்கோப்பு லாபானை பார்த்து சொல்கிறான், கர்த்தர் என்னோடு கூட இராவிட்டால் என்னை நீர் உயிரோடே விழுங்கியிருப்பீர், உங்களை ஒரு மனுஷனும் ஒன்றும் பண்ண முடியாது. காரணம், கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணாச்சி, அவங்க தொழிலை புதுசாக தொழிலை ஆரம்பிக்கணும்னு சொல்லி அவங்க மனைவி அவங்க பிள்ளைகள் எல்லாரும் ஜோ மணி ஆண்டவரிடத்தில் கேட்டு செய்ய ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டாங்க. ஆனால் திடீர்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு பயம், ஒரு கலக்கம், நஷ்டம் ஆயிட்டுன்னா, ஐயோ முடியாதே, அவருடைய நண்பர்கள் எல்லோரும் இவரை பயம் காட்டிட்டாங்க, தோல்வியாயிரும், நஷ்டமாயிரும். ஆனால் அது பொறாமைனால சொல்லியிருக்கிறாங்க, இவன் வளர்ந்துருவானேங்கிற பொறாமைனால கடுப்புனால சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொன்னார், பயப்படாத, நீ தொழிலை செய், நான் உன் கூட இருக்கிறேன். அவர் தொழிலை செய்ய ஆரம்பிக்க ஆரம்பிக்க கர்த்தர் ஆசீர்வதித்தா, யாருமே எட்டி பிடிக்க முடியாத உயரத்திற்கு கர்த்தர் கொண்டு சென்றா. ஈசாக்கு தேசத்தில் விதவிதைத்தான். கர்த்தர் ஈசாக்கோடு இருந்தபடினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனை கர்த்தர் ஈசாக்கு கொடுத்தார். ஆதியாகமம் 26:12-13 வசனத்தில் கர்த்தர் உங்கள் கூட இருந்தால் நீங்கள் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவர்களாவீர்கள். கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாரு, அப்போ ஏன் பயப்படணும்?
கத்தவங்க கூட இருக்கிறார். ஏன் கலங்கணும்? கத்தவங்க கூட இருந்து உங்களை நடத்துவார். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனு நிச்சயம் பயப்படாது, நான் உன் கூட இருக்கிறேன். இந்த வார்த்தை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தினதற்காய் மக்கு நன்றி. ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.